ஹலோ சுவாமிண்ணா. ஒலிஸ்லாம் வணக்கம்ண்ணா. நல்லா இருக்கேன். இல்லண்ணா, இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்னு பரவிட்டு இருந்தது. என்ன வீடியோ? அதாவது நம்ம இந்த திரை பார்த்து சாட்சிகள் சொன்னாங்கல்ல, கோயம்புத்தூர் கரும்பு கிடைப்பதில் இருந்து சொல்லிருந்தாங்கல்ல. ஆமா, அந்த பெரியவரு பெரியவரு ஒண்ணு. ஆமா, அவங்க அது பெரியவர் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. அதாவது எனக்கு அனுப்பிதான் ஒண்ணு பாக்கல. சரி, அதுல என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து ஒரு பேரு அஸ்தர்னு சொல்றாரு. நான் வந்து அந்த பள்ளியுடைய முத்தவழின்னு அறிமுகப்படுத்திக்கிறாரு. சரி, அவர் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, வந்து அவர் பிறைய பார்த்து நான் வந்து அல்லாம சாட்சியா நான் சொன்ன சத்தியத்தை கேலியும் கிண்டலும் செய்யற மாதிரி. அதாவது என்னன்னா, அந்த வீடியோல அதிகமா அந்த சுண்ணத்துள் ஜமாத் அந்த அதே பகுதியில் இருக்கக்கூடிய சுண்ணத்துள் ஜமாத் நிர்வாகிகள் வந்து என்ன ரொம்ப மன உளைச்சல் ஏற்படுத்திட்டாங்க. ஒரு நபி அளவுக்கு நான் பேசுற மாதிரி சொல்றாங்க. நள்ளிரவுல போன் பண்ணி தகாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லி வந்து மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தினாங்க சொல்லிட்டு வர்றாரு. சரி சரி, கடைசியால இருந்து என்ன சொல்றாருன்னா, நான் சகோதரர் பிஜிய பேசின வீடியோவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன சொல்றாரு, நான் வந்து அல்லாஹ் மேல சாட்சியா வந்து நான் பார்த்த பிறகு பார்த்தத நான் சொன்னேன். அத வந்து ஏற்றுக்கொள்ளாம வந்து கேலியும் கிட்டலும் செஞ்ச மாதிரியும் அது வந்து நான் அல்லாட்ட வந்து மறுமையில ஒப்படைப்பேன் சொல்லி முடிக்கிறாரு. அது வந்து முக்கியமா என்னண்டாக்கா, சுண்ணத்து ஜமாத்தினரை பத்தி பேம் பண்ணி அதுதான் பேசுறாரு. அது வந்து நம்ம வந்து அவர் வந்து கேலி கிண்டல் பண்ற மாதிரி அந்த செய்தியும் வருது. அவருடைய சாத்தியத்தை ஏத்துக்கிடாம அது மாதிரி சொல்றாரு, மறுமையில அல்லாட்ட ஒப்படைப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு. என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல கேக்குறாங்க. அதுக்கு என்ன விளக்கம் கேக்குறாங்களா? அதாவது பொதுவாக இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படைய அந்த விளங்கிட்டா வந்து இந்த சகோதரர் அந்த வீடியோ போட்டிருக்க மாட்டாரு. ஏன்னு கேட்டா அந்த அல்லாட்ட ஒப்படைக்குதல்ங்கிறத இதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. எதுக்கு பயன்படுத்தக்கூடாது ரொம்ப சொன்னா, இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் ஒண்ணு இருக்கு, என்னிடத்தில் நீங்கள் வழக்குகளை கொண்டு வருவீர்கள், நான் விசாரித்து யாரு வந்து தெளிவாக வாதத்தை வைக்கிறாரோ அவரை ஏற்று அவருக்கு சாதகமாக நான் தீர்ப்பளித்து விடுவேன். அது உண்மையில அவருக்குரியதா இருக்காது. அப்படி இருந்தால் அவர் நரகத்துடைய நெருப்பத்தான் சாப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி இதை சொல்ல சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸ் பிரகாரம் யாரு உண்மையாளரோ அவர் பொய்யாக்கப்படுறாரு. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, அவர் இவரை பொய்யர் கருதுறாங்க. யார் பொய்யரா இருக்கிறாரோ அவர் சான்றை சரியா வச்சிடறாரு. அப்ப சரியான சான்றுகளோட பேசுறவரை உண்மையாளர் என்று சொல்லியும், சான்றுகள் இல்லாம அல்லது எடுத்து வைக்க தெரியாம பேசுறவரை வந்து பொய்யர் என்றுதான் அந்த தீர்ப்பளிக்கப்படும். இது யாருக்கு சொந்தம்னு வரும் பொழுது, யாருக்கு சொந்தம் இல்லையோ அவருக்கு சொந்தம் ரசூலுல்லாஹ் தீர்ப்பளிச்சிருவாங்க. சரி சரி, யாருக்கு சொந்தமா இருக்குதோ அவர் கொண்டு வந்த வழக்கு தவறு என்று சொல்லிடுவாங்க. ஆனா அது உண்மை இல்லைன்னு ரசூலுல்லாஹ் தெரியுது. அது உண்மையா இல்லாமையும் இருக்கும். பல சந்தர்ப்பங்கள்ல சரியாகவும் இருக்கும், சில சந்தர்ப்பங்கள்ல தப்பாவும் இருக்கும். அது வந்து என்கிட்ட ஏமாத்தி இந்த மாதிரி தப்பு பண்ணாங்கன்னா அவங்க நரக நெருப்பதான் சாப்பிடுறாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இப்ப வந்து இந்த பாதிக்கப்பட்டவர் இருக்காரு, இன்னொரு பார்ட்டி, அவர் வந்து அல்லாட்ட நான் பாத்துக்கிறேன், நீங்க என்னைய வந்துகிட்டு நீங்க குற்றவாளி ஆக்கிட்டீங்க, நான் தான் தவறுன்னு சொல்லிட்டேன்னு அவர் சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ் வந்து ஏன் தீர்ப்பளிச்சாங்கன்னா, அவர் மீது உள்ள வெறுப்புக்கோ கசப்புக்கோ தீர்ப்பளிக்கல, பேசுற விஷயங்களை வச்சு தீர்ப்பளிக்கிறாங்க. இது பேசிக்கான விஷயம். ரசூலுல்லாஹ் அளித்த தீர்ப்பு என்பது இவர் வேண்டியவரும் இல்ல, அவர் வேண்டாதவரும் இல்ல, வேண்டியவர் வேண்டாதவர் இருந்தாலும் ரசூலுல்லாஹ் பார்வையோட ரெண்டு ஒண்ணுதான், அவங்க வேறுபடுத்த மாட்டாங்க. அப்ப இவருக்கு ஏன் பாதகமா தீர்ப்பளிச்சாங்கன்னா, ஒழுங்கா சொல்லல. அப்ப ஒழுங்கா சொல்லலைங்கிறதுக்காக வேண்டி ஒரு தீர்ப்பு ரசூலுல்லாஹ் அளிச்சாங்கன்னா, அந்த மாதிரி வாழ்க்கை பூராவுமே ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக மறுமையில பாத்துக்கிறேன்னு சொல்ல முடியுமானா, சொன்னால மறுமையில பாத்துக்கிடுவானா அவங்க பதில் சொல்லிடுவாங்க ரசூலுல்லாஹ். ஆனா இது வந்து ரெக்கார்டிங் போட்டுதான் பேசுறேன். சரி, போட்டு யாரு கேட்டா கூட அனுப்பிவிடுங்களேன். அப்ப வந்து என்ன சொல்லிட்டோன்னா, ரசூலுல்லாஹ்ட எல்லாம் கேக்குறாங்க, ஏன் இவனை குற்றவாளின்னு தீர்ப்பளிச்சேன்னு கேக்குறதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நான் வந்து மன்னிச்சேன், வெளிப்படையா இவங்க சொன்னதை வச்சு பார்த்தேன், இவர் சொல்றது கரெக்டா தெரிஞ்சு
அவர் சொல்ற எனக்கு கரெக்டா தெரியல. நான் வந்து மனிதனா இருக்கிற காரணத்தினால் என்னால் அப்படித்தான் முடிவு செய்ய முடியும் என்று ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கேட்டான். கேட்க மாட்டான், இதுக்கு கேட்டா ரசூல்லா அந்த பதில சொல்லிடுவாங்க. இது பேசிக்கான விஷயமா இருக்கிறதுனால இப்ப இவரை விஷயமாக நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் கேட்டா அவரை பத்தி நம்ம எனக்கு வந்து எந்த ஒரு அறிமுகமும் இல்லை. கேள்விப்பட்டது கூட இந்த பெரிய அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு அவ்வளவு பழக்கமா அவரை பத்தி நம்ம கேள்விப்பட்டது கூட இல்ல. சரி, ஆனா இவர் சொல்றத வச்சு நிறைய சேவையெல்லாம் செஞ்சிருக்காருன்னு விளங்குது. சரி, அது ஒரு விஷயம். அது எனக்கு தெரியாது. எனக்கு வந்த ஒரு அதாவது ஒரு எதிரியான ஒரு இயக்கத்துல உள்ளவரும் அவர் கிடையாது. ஒரு நமக்கு எதிரான சில இயக்கங்கள்ல இருப்பாங்கல்ல, அப்படியான ஒரு இயக்கத்தை சேர்ந்தவரா இருந்தா கூட நமக்கு அவர் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி வரும். எனக்கு அவர் யாருங்கிறது தெரியாது. அவரு கொள்கை ரீதியாக மற்ற விஷயத்திலே நமக்கு எதிராக எதையாவது பேசி அதுல நம்ம மன வருத்தப்பட்டு அப்படியான ஒரு விஷயமும் கிடையாது. விமர்சனம் பண்ணவரும் கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம அவருடைய எந்த வீடியோ நம்ம பார்த்ததும் இல்ல. அப்படி இருக்கும்போது இவரை வந்து குற்றவாளி ஆக்கணும்ங்கிற எந்த ஒரு அவசியமும் எனக்கு இல்ல. என்ன விஷயம்னு கேட்டா, இவர் மீது நம்ம வந்து பிறை சம்பந்தமா ஒரு விஷயத்த சொல்லும் போது மாத்தி சொன்னாருன்னு நம்ம சொன்ன மாத்தி சொன்னாருங்கிறது அதுல தெரியுது. நாங்க ரெண்டு பேரை தான் பார்த்தோம் என்பதும் இன்னும் பலரை பார்த்தாங்க என்று சொல்வதும் அது வாய்த்தவரையோ மறதியாகவோ அவர் சொல்லி இருந்தாலும் எனக்கு எனக்கோ இதை கேட்கிற உங்களுக்கோ பொதுவாக மக்களுக்கு என்ன சொன்னா ஏன் மாத்தி பேசுறாரு? மாத்தி பேசினா அது சந்தேகத்துக்குரியதாவது அதை ஏத்துக்கிற முடியாது என்று சொன்னால் என்னைய எல்லாட்ட பாத்துக்கிறோன்னு இது சொல்ல முடியுமா? இதை எல்லாட்ட பாத்துக்கிற அளவுக்கு உள்ள விஷயம் இல்லையே. நீங்க சொன்னதுல இருந்தா நான் முடிவு எடுக்கிறோம். மனிதர்கள் வந்து அவருடைய உண்மை தன்மை என்ன அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். எல்லாருக்கும் தெரியாது. ஒரு மனிதருடைய கருத்தை நம்ம வந்து சரி தவறுன்னு முடிவு செய்வதா இருந்தா அவர் என்ன பிரசன் பண்றாரோ அதை வச்சுதான் நான் அவரும் முடிவெடுப்பாரு, நானும் முடிவெடுப்பேன். அவருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தா கூட நான் சொன்ன வார்த்தையை வச்சுதானே ஒரு முடிவெடுக்க முடியும். அப்ப இந்த சாட்சியத்துல அவங்க கேட்கற விஷயத்துல நம்ம என்ன விஷயம்னா டவுட் வருது. அந்த டவுட் என்பது அவருடைய கவனக்குறைவுனாலேயோ வேற எதுனாலயோ அது வந்திருக்கலாம். ஒரு நெசமா கூட பாத்துற அது பிற பார்த்திருக்கலாம் இருந்தாலும் நம்முடைய கடமை என்ன? அப்ப இது ரெண்டு வர்றது ஏழு எட்டு பேர் பார்த்தாங்கன்னு கூட இன்னொருத்தர் சேர்ந்துக்கிட்டு சொல்லுவாரு பின்னாடி. இவர் ஒண்ணு சொல்றாரு, அவர் ஒண்ணு, ரெண்டு பேருமே முரண்பட்டு பேசுறாங்க. முரண்பட்டு பேசுறாங்கன்னு அதுல தெரியுது இல்ல. இப்ப வந்து மனிதருங்கிற முறையில நாம என்ன முடிவு எடுக்க முடியும்? எங்களுக்கு நீங்க உள்ளத்துல உங்க உள்ளத்துல உள்ளதை எங்களுக்கு போய் அறிய முடியுமா? அவர் உள்ளத்துல உள்ளதை அறிஞ்சு இல்ல, இவர் உண்மையா தான் சொல்றாரு, இது இதுல உண்மையா சொல்லுவாருன்னு கருத முடியாது. முரண் வந்துருச்சுன்னு சொன்னா அடுத்து என்னன்னா, பிறை வந்து ஒரு எந்த ஒரு பிறையை தென்பட்டாலும் அது தோன்றி மறையாது. அதாவது அது கிராஜுவலா மறையும் அது உரிய நேரத்துல. உதாரணமா ஒரு 6:50 வாக்குல இவர் பார்த்தாருன்னு வைங்க, மகரிப்பெல்லாம் முடிஞ்சு ஒரு 6:45 பார்த்தாருன்னு வைங்க, 6:45 கன்சிமீட்டர் மாதிரி வந்துட்டு மின்னல் மாதிரி வந்துட்டு மறையாது. 6:45 அந்த இடத்துல வந்துருச்சுன்னு சொன்னா அது மறைவதற்கிற நேரம் வரைக்கும் அது அது கொஞ்சம் கொஞ்சமா இறங்கும். இருந்துதான் அது மறை, 7:30 தான் அது மறையும். அப்ப இவர் வந்து உடனே மறைஞ்சிருச்சுன்னு சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, அத பிறை இல்ல வேற ஏதோ பாத்துட்டு பிறையின்னு கருதி இருக்காரு, பொய் சொல்லல. ஏதோ சில விஷயங்கள் அப்படி என்ன செய்யும்னா ஏதாவது ஒரு மேகம் கூட பிறை மாதிரி தெரிஞ்சிருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, இவர் பார்த்தது பிறை இல்ல ஆனா பொய் சொல்றாருன்னு அர்த்தம் இல்ல. இதுக்கு அவர் பிறைன்னு கருதுறாரு. அவர் கருது எல்லாமே கூட சத்தியம் என்று கூட அவர் சொல்லலாம். ஏன்னா அப்படி அப்படிதான் கருதுனாருன்னா அது பொய் சத்தியத்துல வராது. நமக்கு என்ன முடிவு எடுக்க, நம்ம மார்க்கத்துல நான் என்ன ரசூல்லா என்ன வழிகாட்டினாங்களோ அப்படித்தான் நான் முடிவு எடுக்கணும். அப்ப நம்ம என்ன கேட்டோம்னா, இது நீ பெரை பாத்தீங்கன்னா 10 செகண்ட், 5 செகண்ட், 15 செகண்ட் ஏதோ சில செகண்டுகள் தான் சொல்றாங்க. ஒரு தடவை 20 ஒரு தடவை 10 அது கூட வாய் தவறி முன்ன வரலாம். 20 வச்சுக்கிட்டா கூட 20 செகண்ட்ல எப்படி மறையும்? அது இருந்துருச்சுன்னு சொன்னா இன்னொரு 20-25 நிமிஷம் கழிச்சுதான் அது மறையும். இவர் பார்த்த நேரத்துல இருந்து கோயம்புத்தூருடைய அந்த பார்த்த டயத்துடைய கணக்கு படி பாத்தீங்கன்னா 6:30 உள்ள 6:50 பாத்திருப்பாரு. அப்ப 7:30 மறையுதுன்னா அங்கிட்ட ஒரு 10 இங்கிட்ட ஒரு 25 நிமிஷம் இருக்குது. அந்த 25 நிமிஷத்துலதான் அது மறையும். அவர் பார்த்துட்டாருன்னு சொன்னா 25 நிமிஷத்துல உள்ள ஹைட்லதான் அது இருக்கும். அந்த பிறகு வந்து கொஞ்சம் மேலதான் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டு போய் மறையும். ஒருவேளை மேகம் எதுவும் மறைச்சா
அப்ப மேகம் மறைச்சுன்னு அவர் சொல்லல, மேகம் மறைத்து விட்டதுன்னு அவர் அந்த வார்த்தையை சொல்லி இருந்தாரு கூட, இது ஒரு குவஸ்டினே வராது. நாங்க பார்த்தோம் அந்த இடத்துல காணான்னு தான் சொல்றாரு, வீடியோ எடுக்கிறதுக்கு பார்த்தோம் காணா. அப்ப ஏதோ தெரிஞ்சு மறைஞ்சிருக்கு, அவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, ஏதோ ஒண்ணு ஒரு பறவை பறந்து போனா கூட அந்த சொன்னாங்களோ தீண்டி சொன்னா கூட ஏதோ ஒரு அரிதா ஏதோ நடந்திருக்கு, இவர் பொய் சொல்லலன்னு சொன்னா அப்படித்தான் இதை நடந்திருக்கும். என்னத்தையே பாத்துருக்கிறாரு, நம்ம எதிர்பார்க்கறது பெரையா இருக்கிறதுனால பெரையன்னு கருதி இருக்கிறாரு. என்னதையே பாத்துருக்காரு, எல்லாரும் அந்த பெரையத்தான எதிர்பார்க்கணும், எதிர்பார்க்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரிதான் அந்த பார்வை வந்து நமக்கு சொல்லணும். அப்ப அவர் சிந்திச்சிருக்கணும், இது பெரையா இருக்காது, இது இப்படி உடனே மறையும், இப்ப மறையாதுன்னா உங்களுக்கு 25 நிமிஷம் கழிச்சுதானே மறையும், போக போக பிரைட்டா தானே ஆகும், அப்படி சிந்திக்கணும். அவர் சிந்திக்கணும், நேரம் போக போக இருட்டுது இல்ல, இருக்கணும் இன்னும் பிரைட்டாலும் இருக்கணும், இருட்டுக்கும் பிரைட்டாகவும் டயத்துனாலேயே வளர்ச்சி கூடும்ல. ஆமா ஆமா ஆமா, அந்த ஒரு ரெண்டு காரணத்தினால நல்ல பிரைட்டாவும் ஆகுறது வந்து தோன்றி மறைந்து விட்டதுன்னு ரெண்டு பேரும் சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன வருதுன்னா, நாங்க என்ன முடிவு எடுப்போம், இது மறையாது. அப்ப நீங்க சந்தேகத்துக்குரியதா சொல்றீங்க, நீங்க பொய் சொல்றீங்க, நடத்தம் கிடையாது. மனிதருங்கிற முறையில ரசூல்லாவே எப்படி வந்து நான் தப்பாக தீர்ப்பு அளித்திருவேங்கிறாங்களோ, ஆனா தப்பா தீர்ப்பு அளித்தாலும் உலகத்துல தான் சரியான தீர்ப்பு, மறுமையில போகும்போதுதான் தப்பான தீர்ப்பா இல்லையாங்கிறது. அது உலகத்துல என்ன தீர்ப்புனா, இவர் சொந்தக்காரர், ரசூல்லா தீர்ப்பு அளிச்சுது, அவர் தான் சொந்தக்காரர், அதை வந்து சொத்து உனக்கு தானே சொல்லிடுவாங்க, இவருக்கு இல்லைன்றாங்க. அப்ப இருக்கிறார்கள் போய் என்ன, நான் தான் சொத்துக்குரியவன், எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நான் இதை அல்லாட்ட பாத்துக்கிறேன்னு சொல்ல முடியாது. அவங்கதான் பேசுறவங்கதான் அவருக்குரிய சான்றுகளை தெளிவா வச்சு பேசணும். அப்ப இந்த சந்தேகங்கள்லாம் வந்தது எதுலன்னா, அவருடைய வார்த்தைகள்னால தானே இது வருது. அப்ப வார்த்தைகள்னால வரும்போது நாங்க ஒரு முடிவெடுத்தோம்னா, இது அல்லாட்ட விடுறேன்னு ஒரு சொல்லக்கூடாது, அல்ல இதை கேட்கவே மாட்டான். எந்த ரசூல்லா அத்தனை ரசூல்லாவும் கேட்பாண்டு வரும், இதுலயாவது நம்ம நம்ம வந்து ரசூல்லா எப்படி அவர் உண்மையாளர் இருந்தாலும் நான் இப்படித்தான் தீர்ப்பளிப்பேங்கிறாங்கல்ல. ஆமா ஆமா ஆமா, எதை வச்சு தீர்ப்பளிப்பேன், வெளிப்படையானதை வச்சு, வெளிப்படையானதை வச்சு. அதே மாதிரி இவர் உண்மையாளரவை இருந்தாலும் இவர் பொய்யர்னு அர்த்தம் கிடையாது. உங்க சாட்சியத்துல நாங்க இப்படிதான் முடிவெடுக்க முடியும், இவர் பொய் சொல்லிட்டாருனோ கெட்டவர் என்கிற ஒரு அர்த்தத்திலேயே அது வராது. நாங்க எங்களுக்கு வந்து சந்தேகம் வருது, இந்த சந்தேகம் உங்க வார்த்தையில இருந்து வருது, நீங்களா தான் அதை சொல்றீங்க. ஒவ்வொரு தடவை ஒரு விதமா சொல்லும்போது என்ன செய்யும்னு கேட்டா, இப்ப கொஞ்சம் டவுட்டா இருக்கேன்னு வரும். அப்ப இந்த டவுட்டா வருவதற்கு காரணம் உங்களுக்கு இந்த சொல்ற விதத்தில் ஏற்பட்ட ஒரு குளறுபடி, நான் குளறு அதனால கூட வந்திருக்கலாம். அதே மாதிரி இப்ப உன்னையுமே பார்க்காம நீங்க சத்தியம் மட்டும் சொன்னீங்க, நாங்க சொல்லவும் மாட்டோம். ஆனால் அது பார்த்தது திரை இல்லைன்னு நாங்க சொல்லுவோம். ஏதோ ஒன்றை நீங்க அந்த இடத்துல நீங்க பாத்துருக்கீங்க, வாய்ப்பு இல்லை, அப்படி இல்லாம நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆனா நாங்க என்ன பாக்குறோம்னா, இந்த பிறை மறையாத, மின்னல் கிடையாது, அது தோன்றி மறைகிறது இல்ல, தோன்றி படிப்படியா மறைகிறது. ஒரு இடத்துல தெரியவே இல்லைன்னா அது பஞ்சாயத்து இல்ல, தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா கூடிக்கு தான் போவோம். அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, அந்த 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 சாட்சியை நம்புற மாதிரி இல்லையேன்னு எல்லாரும் இதை பார்த்து அப்படிதான் நினைப்பாங்க. எங்களுக்கு வந்து மார்க்கம் சொல்லி தந்த விஷயத்தின் பிரகாரம், இந்த ஹதீஸின் பிரகாரம், ரசூலுல்லாஹ்வுடைய இந்த அப்படிதான் சொல்லுவாங்க, நான் ஒரு மனிதன், என்னிடத்துல வழக்கு கொண்டு வருவீர்கள், அந்த நான் மனிதன் அதை ஆரம்பிப்பாங்க. அந்த ஹதீஸ, நான் நபியா இருந்தாலும் நான் ஒரு மனுஷன், என்னிடத்துல நீங்க வழக்க கொண்டு வர்றீங்க, எது கொண்டு வர்றவர்கள் யார் பக்கம் தப்பு இருக்கிறதோ அவர் வந்து தெளிவாக எடுத்து சொல்பவராக இருக்கிறார், யார் பக்கம் உண்மை இருக்கிறதோ அவர் வந்து தெளிவாக எடுத்து சொல்ல முடியாதவராக இருக்கிறார். அப்ப நான் தெளிவாக எடுத்து சொல்றத வச்சு இவர் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு முடிவெடுத்து விடுவேன். அப்படி தப்பான செய்தி வேண்டாம், அது மாதிரி சொல்லி ஏமாத்தி அந்த சொத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா நீ நரகத்தை தான் பெற்றுக்கொள்றீங்க. அந்த வாங்குறவரை எச்சரிக்கிறாங்க, பொய் சாட்சியை கொண்டா சொல்லி என்ன ஏமாத்தி வாங்கிறாத. அப்படி அப்ப என்ன விளங்குதுன்னு கேட்டா, இந்த மாதிரியான முடிவுகள் வந்து அவரை பொய்யர் ஆக்குறது கிடையாது. இது அவர் வழங்க, அவர் என்ன நம்ம பொய்யர் ஆக்கிட்டாங்களேன்னு நினைக்கிறாரு. இவரும் பொய்யர் கிடையாது, அந்த வேர்க்கிளம்பி சகோதரரும் பொய்யர் கிடையாது. அவங்க எல்லாம் மார்க்கத்தை பேணக்கூடியவர்களாக அறியப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு முந்தைய நான் அவங்களை பத்தி விசாரிச்சேன், இவங்களை பத்தி விசாரிச்சுட்டோம். சரி, மார்க்க விஷயத்துல எல்லாம் பேணுதலா இருக்கிறாள்னு சொல்றாங்க. அப்ப இப்ப இஸ்லாத்துக்கு வந்தாருன்னு ஒரு சொல்றி, அது எனக்கு புது செய்தி. அப்படி வந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் உறுதியா இருப்பாரு, அப்படி எல்லாம் வந்தவருக்கு எந்த நோக்கம் இருக்காது. அப்ப நோக்கம் இல்லாட்டா கூட நாங்க என்ன முடிவு, நீங்க மாத்தி மாத்தி சொன்னீங்க,
ரெண்டு பேரும் தான் பார்த்தோம்னா அதுவும் நின்ற வேண்டியதானே. நாலு பேர் பார்த்தோம், வயல் பார்த்தோம், அந்த விஷயத்த சொல்ல தேவையில்லை. ரெண்டு பேர் தாங்க பார்த்தோம், அதுலயே நின்று இருந்தீங்கன்னா அந்த சுன்ன ஜமாத்துக்காரங்க உங்களை நிராகரிச்ச மாதிரி நாங்க நிராகரிக்க மாட்டோம். சுன்ன ஜமாத்துக்காரங்க வந்து உங்களை வந்து நீங்க அவங்களுக்கு அவங்களை சேராதவர்கள் முடிவு இருக்கனால இதை விட தெளிவான வீடியோ எடுத்துக்கிறதுனால ஏத்துக்க மாட்டாங்க. ஆமா, எங்கனால அது இல்ல. நீங்க மட்டும் தெளிவா இதை மட்டும் ஆமா பார்த்தேன், நாங்க ரெண்டு பேரும் தான் பார்த்தோம், அத 10 செகண்ட்ல மறைஞ்சிருச்சுங்கிற வார்த்தை நீங்க சொல்லாம விட்டு இருந்தா கூட அதுக்கு மறைஞ்சிருச்சு இப்படி காட்ட முடியும். இப்ப வீடியோ போடும்போது இருக்காதுல்ல, அந்த செகண்ட் நீங்க சொல்லாம இருந்தா கூட அது வந்து பிறையதான் பாத்துருக்காரு நாங்க நினைச்சிருப்போம். அதுல முன்ன பின்ன இருந்தா எங்க மீது குற்றம் வராது. அப்ப நீங்க சொன்ன கேட்டா பிறைய பார்த்தோம், தெரிஞ்சுக்கு நாங்க ரெண்டும் பார்த்தோம், தன்னால பார்த்தோம், இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டா பிரச்சனை இருக்காது. அப்போ 7 மணிக்கு நாங்க பிறைய பார்த்தோம், பிறைய பார்த்துட்டு நாங்க வந்து எங்களுடைய ஐக்கிய ஜமாத்துக்கு நாங்க தெரியப்படுத்திட்டோம் ஒரு வீடியோ 7 மணிக்கு போட்டுதான் வச்சீங்க. ஒண்ணுமே இல்லாம போயிருந்திருக்கலாம், அழகாம ஏத்து போயிருந்திருக்கலாம். ஒண்ணுமே இல்லாம அழகாம ஏத்துக்கிட்டு போயிருந்திருக்கலாம். ஆமா, இது முன்னுக்கு மாத்தி பேசுறது, அப்புறம் ரெண்டா வீடியோல ஒண்ணு சொல்றாங்க, மூணா வீடியோல அதோட 10 பேர் பெண்கள் எல்லாம் பாத்தாங்க, எல்லாம் நிறைய பேர் பாத்தாங்கன்னா அவர் இன்னொருத்தர் அந்த மாதிரி வருது. ஆமா, அப்ப இதெல்லாம் வந்து சில சில விஷயங்கள் ஆளால் கேட்கும் போது சில விஷயங்களை பேச வேண்டி வந்துடும். ஒரு டென்ஷன் ஆக்குறாங்கல்ல ஆளுக்கெல்லாம். ஆமா ஆமா, அதனாலயும் அவர் சிலத வந்து சொல்லிருப்பாரு. நீ ஏன் பார்த்தது யாருக்கும் சொல்லலன்னு திருப்பி திருப்பி கேட்கும் போது சொன்னோண்டு என்ன செய்வாங்க டக்குண்டு. மனிதர்கள்ட்ட இது எல்லாருக்கும் வரும், எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு காரணம் பண்றாங்கன்னு நினைக்கும் போது என்ன செய்வாங்கன்னா சில கூட கூட எல்லாரும் சொல்லுவாங்க. ஆமா, அதெல்லாம் அவரை நம்ம கெட்டவருக்கு கெட்டவர் என்றோ ஒரு மோசமான ஆள் என்றோ நம்ம சொல்லவே இல்லை. அதுல மேட்டர் என்னன்னு கேட்டா நீ என்னத்துக்கு மாத்தி மாத்தி சொல்றிய. அது மாதிரி அந்த மறைஞ்சிச்சுங்கிறீங்க, பிரச்சனைகளை மறைஞ்சிச்சுங்கிறீங்க, இப்போ வீடியோ எடுக்கலன்னு வர சொல்றீங்க, எடுத்தா மங்களா இருக்குங்கிறீங்க, இல்லங்கிறீங்க, அங்க பார்த்தா ஒண்ணுமே இல்ல. அப்பனா என்ன செய்யணும்னா அப்ப இல்லாம இருக்காது. அப்ப வந்து ஏதோ ஒண்ணு பாத்துருக்கீங்க. அப்ப நீங்களே என்ன செஞ்சிருக்கணும்னா நம்ம பார்த்தது பெரிய இருக்காதுன்னு நீங்க விளங்கி இருக்கணும். சில செகண்ட்ல மறைஞ்சிருச்சுன்னு சொன்னா அது மறையுமா? நமக்கு ஒரு காமன் சென்ஸ், நீங்க எல்லா மதங்களும் ஆய்வு பண்ணிட்டு அவர் வந்ததாக இந்த வீடியோல வந்து விளங்குது சொன்னார் ஒரு சகோதரர். அப்படி எல்லாம் விளங்கி இதுலயே ஒரு பதிவு மாதிரி போட்டிருந்தாங்க ஒரு எழுத்துல. ஆமா ஆமா, போட்டுதான் எழுத்துல போட்டுருந்தா. அப்படியான ஆய்வு செஞ்சு வந்தவர் என்று இருக்குமையானால் நீங்க இத உடனே சிந்திச்சிருக்கணும்ல. ஏன்னா நம்ம பார்த்தோம், அடுத்த செகண்ட் மறைஞ்சிருச்சு, பெற மரியாதை இது நம்ம பார்த்தது பெற இல்லன்னு அதை நீங்க அப்படித்தானே எடுத்திருக்கணும். அவரே அப்படித்தானே எடுத்திருக்கணும். அப்ப பெறையா இருக்காத ஒன்றை நீங்கள் பெறைய நினைச்சிட்டீங்க. நினைச்சதுனால நீங்க சொன்ன சத்தியம் பொய் சத்தியம் இல்ல. நம்ம எதை நினைக்கிறோமோ அதன்படி சத்தியம் செஞ்சாலும் பொய் சத்தியத்துல வராது. அதனால இவர் சத்தியம் செஞ்சது பொய்ன்னு நம்ம சொல்ல மாட்டோம், இவர் பொய் என்று சொல்ல மாட்டோம், இவர் கெட்டவர்னு சொல்ல மாட்டோம். நம்ம சொல்வது என்னன்னு கேட்டா மார்க்கா நமக்கு தந்திருக்கிற ஒரு விஷயத்துல என்ன முடிவு எடுக்கணுங்கிறது வழிகாட்டுதல் இருக்கு. அந்த வழிகாட்டுதல் என்னன்னு கேட்டா அவங்க அவங்களுடைய வாதங்களை வச்சுதான் முடிவு எடுக்கிறது. வாதங்களை வச்சுதான் ரசூல்லா முடிவு எடுத்திருக்கிறாங்க. இப்ப திருப்பியும் சொன்னா அவர் போற அந்த ஒரு முதல் வீடியோ போட்டாங்கல்ல நாங்க ரெண்டு பேரும் பார்த்தோம், அதுல வந்து அதோட நிறுத்திக்கிட்டு இந்த செகண்ட்களை ரெண்டு பேரும் சொல்லாம விட்டு இருந்தாங்கனாலய நம்ம கேள்வி ஆக்கவும் மாட்டோம், கேட்கவும் மாட்டோம். சரி, அவங்களே தப்பா நினைச்சிருந்தாலும் நமக்கு குற்றம் வராது. நமக்கு சொன்னதான நம்ம வெளிப்படையா சொன்னதானே நம்ம எடுத்துக்கணும். அப்ப அப்படி அதை சொன்னது இப்ப செகண்ட் பாஞ்ச் செகண்ட் மறைஞ்சிருந்தோம்னா பார்த்தது பெற இல்லைன்னு சந்தேகம் வருது. மரம் இப்போ போட்டோ எடுக்க வீடியோ எடுக்க பாத்துருக்காங்க இல்லங்க. அப்படி மறையாது, பெரையா இருந்தா மறையோ மறையாது, ஏதோ ஒண்ணு பாத்துருக்கீங்க வெள்ளையா தெரிஞ்சிருக்கு. அது பெரியாக இருக்குமே ஆனால் நம்ம நம்ம ஒரு ஒரு பொது உதாரணம் பாக்குறதுக்குரிய நேரம் அந்த அமைப்பு அதனுடைய தன்மைகளுக்கு உட்பட்டு தானே சாட்சி இருக்கேன. 9 மணிக்கு நான் பார்த்தேன்னு ஒருத்தர் சத்தியம் பண்ணி சொன்னாலே அவர் உண்மையாளரா இருந்தாலும் நம்ம ஏத்துக்க மாட்டோம்ல. ஆமா ஆமா, அது எப்படி 9 மணிக்கு பார்க்க முடியும்னு கேட்போம். அது மாதிரியான கேள்வி இதுல வரும். என்ன வரும், அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு செகண்ட்ல வரையும் மேக மறைத்து விட்டதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லி இருந்தாலும் நம்ம கேட்டிருக்க மாட்டோம். நாங்க பார்த்தோம், திடீர்னு ஒரு மேகம் வந்து மறைச்சிருச்சு அப்படின்னா அது அது வந்து ஏற்கத்தக்கதாயிருது. இவர் அதை சொல்லும் போது பிறையத்தான் பார்த்தோம், பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மேகம் வந்து நினைஞ்சிருச்சு மறைச்சு விட்டது, அதுக்கப்புறம் தெரியலன்றாருன்னா கரெக்டான ரீசன். ஆமா ஆமா,
அப்ப அவர் சொன்னதுதான் எங்களுக்கு மேட்டர் ஆகும். நாங்க இதுல எந்த ஒன்றையும் இவர் நம்ம இட்டு கட்டி அவர் மீது சொல்லல, அவர் சொன்னதில் இருந்து புரிந்து கொள்றதுதான். இதுல வந்து அவர் தான் இதை சொன்னார, தவிர நம்ம வந்து இவரை இவரை வந்து பத்திர சில மறைந்து இருக்கும் நாங்க சொல்லல, மறைந்து விட்டது என்று அவர் சொன்னாரு. அதனால அவரை மனம் புண்படுற மாதிரி நம்ம ஏதாவது பேசியிருந்தோம்னா அதுக்கு கண்டிப்பா நம்ம அந்த நோக்கத்தை நம்ம சொல்லல. அவர்கிட்ட இது பகிரங்கமா என்ன சொல்லிக்கிறோம், நீங்க அந்த எண்ணம் எங்களுக்கு கிடையாது. ஆனா வந்து இந்த இந்த மாதிரி அவர் போடவும் கூடாது. அதாவது இப்ப எத்தனை வருஷங்கள்ல எத்தனை பேருடைய சாட்சியங்களை ஏத்துக்கிறாம விட்டுருக்குறாங்க, அதனால அவர்கள்லாம் பொய்யர்கள் ஆயிராது. இந்த மாதிரி போடுவதனால என்ன ஆகும்னு கேட்டா, அடுத்து பொய்யாகவே நாளைக்கு ஒருத்தர் சொன்னா கூட அதையும் ஏத்துக்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் வரும். இதுல இப்படி ஒரு போடக்கூடாது. நாங்க எதை என்ன சொல்லிட்டோம், அவங்க அடிப்படி முடிவு செஞ்சுட்டாங்க அப்படின்னு அவங்களும் அப்படித்தான் எடுக்க முடியும் சொல்லி இருக்கணும். மார்க் எப்படி ஒரு பதிவு போடுறதா இருந்தா அவங்களுக்கு, ஏன்னா நான் உண்மையை தான் சொல்றேன், ஆனா அவங்களுக்கு அந்த சந்தேகம் வரும்போது அவங்க அந்த முடிவு தானே எடுப்பாங்க அப்படின்னு பேசி இருந்தா தான் அது மார்க்கத்துக்கு உட்பட்ட பதிவா இருக்கும். இதுல வந்து அல்லா கேட்டா அல்லா கேட்டா என்ன செய்வீங்கன்னா, அல்லாட்ட விட்டாலும் அல்லா எப்படி எடுப்பான், அல்லாஹ் என்ன மாதிரி முடிவு எடுப்பான்னு நமக்கு தெரியாத. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸ்ல வழங்குதுல, என்ன மாதிரி முடிவு எடுப்பான், என்ன ஏன்டா செஞ்ச நல்லா கேப்பான், இப்படித்தான் சொன்னாரு. வெளிப்படையா நம்ம நம்பிக்கை வரலன்னா இதுக்கு அல்லாஹ் குற்றம் முடிப்பானா? அப்ப அல்லாஹ் குற்றம் முடிக்கிற ஒரு விஷயமா இருந்தா தான் அல்லாஹ் மேல சாட்டணும், மறுமையில பாத்துக்கிறேன்னு சொல்லணும். அல்லாஹ் குற்றம் பிடிக்காத ஒரு விஷயத்துக்கு இந்த வாதத்தை என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. அவர் விவரமான ஆளுநர் சிந்திச்சு வந்ததுனால இதெல்லாம் புரியும் இன்சா இல்ல. ஆனா இதை வந்து அவர் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அவர் இது ஒரு இஷுவா எடுத்துக்கொள்ளலாம். ஆனா சுன்னத் ஜமாத்துக்காரங்க இவர் வெறுத்து கிண்டல் பண்றாங்க, போன் போட்டு பேசுறாங்கன்னா அதுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. அவர் வந்து முரண்பாடு இல்லாம சொல்லி இருந்தாலும் அவங்க ஏத்திருக்க மாட்டாங்க. அவங்க ஆட்களை தவிர வேற ஆட்களுடைய சாட்சியத்தை ஏத்துக்கிற வழக்கம் அவங்களுக்கு இல்ல. அதனால அதோட இணைத்து நம்மள அவங்க சேர்க்க தேவையில்லை. ஆமா, நம்ம வந்து நம்ம நம்ம இபாதத்துக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதைத்தான் நம்ம செய்யலாம். ஆமா ஆமா ஆமா, யாரும் கேட்டாங்கன்னா இந்த ஆடியோ நீங்க அனுப்பி விட்டுருக்குங்க. சரிங்க சரிங்க.